வணக்கம், சினிமா பேசுவோம் நண்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தில் கன்னட நடிகரான சிவராஜ்குமாரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் செம மாசாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவும் தமிழ்நாடும் இவருக்கு புதுசே இல்லை. இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னை தான். அது மட்டும் இல்லை, இவர் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசனுடைய தீவிரமான ரசிகரும் கூட. இங்கே வரும்போதுல அந்த பனகல் பார்க் ஞாபகம் வரும். இங்கே தான் டி நகர் ஸ்கூலில் படித்தேன் நான், நியூ காலேஜில் படித்தேன். இங்க 12 பில சுத்தின ஞாபகம் இப்ப வருது எனக்கு. Can I hug you once? Is it of course? I just hugged him, you know, I did not take bath for 2 days. இப்போ இந்த வீடியோல சிவானோட கேரியர்ல தரமான 3 படங்கள் நாம இப்ப சொல்ல போறோம். அது எந்தெந்த படங்கள் சொல்லதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, கர்நாடக மக்கள் இவரை ஹேட்ரிக் ஹீரோன்னு கூப்பிடுறாங்க. சிவானா ஹேட்ரிக் ஹீரோன்னு டைட்டில் வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்ட்ல நாங்க சொல்ல போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல் படம் பாத்தீங்கன்னா கன்னட ஆக்டர் உபேந்திரோட கல்ட் கிளாசிக் டைரக்ஷன்ல 1995 ரிலீஸ் ஆன ஓம். நிறைய பேர் கேஜிஎஃப் காந்தாரா படம் தான் கன்னட இண்டஸ்ட்ரியோட பெஸ்ட் நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் சிவானோட ஓம் படம் பார்த்தீங்கன்னா கன்னட இண்டஸ்ட்ரியோட வரலாறையே மாற்றி எழுதின ஒரு படம்னே சொல்லலாம். அது அப்போ மட்டும் இல்லை, இப்போ கூட தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் படம் கிட்டத்தட்ட 500 தடவைக்கும் மேலே ரிலீஸ் ஆன ஒரு படம். எப்படி நம்ம மணிரத்னம் அண்ட் உலகநாயகன் காம்போல வந்த நாயகன் படம் தமிழ் சினிமாவோட ஆல் டைம் பெஸ்ட்டாக இருக்குதோ, அதே மாதிரி உபேந்திரா அண்ட் சிவானோட காம்போல வந்த ஓம் படம் ஆல் டைம் பெஸ்ட்டாக கன்னட சினிமாலையும் இருக்குது. சிவானோட கெரியர்லேயே பிஃபோர் ஓம் அண்ட் ஆஃப்டர் ஓம்னே சொல்லலாம். சிவனாவுடைய ரியலிஸ்டிக்கான நடிப்பில் அண்ட் உபேந்திராவோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் கன்னடா இண்டஸ்ட்ரியோட இண்டஸ்ட்ரி ஹிட் படம்னா அது ஓம் படம் தான். ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா 2005 பெஸ்ட் மூவின்னு சொல்லப்படுற சிவனோட ஜோகி படம். ஜோகி படத்தில் நம்ம சிவனாவை பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வட சென்னையில் தனுஷ் ஒரு ரா கேங்ஸ்டராக நடிச்சிருப்பாரோ, அந்தளவுக்கு டபுளாக சிவனா இந்த படத்தில் ராவை நடிச்சிருப்பாரு. படம் ஃபுல்லாக சீரியஸாக நம்ம சிவனா வந்தாலும் கூட கிளைமேக்ஸில் பர்ஃபார்மன்ஸ் மூலிமா நம்ம ஆடியன்ஸ் எல்லாரும் கண் கலங்க வச்சிட்டார். இந்த படத்தில் சிவனோட ஆக்டிங் சான்ஸே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஜோகி படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு இந்த படத்தில் பெங்களூரில் ஒரு தியேட்டரில் போயிட்டு பார்த்துருக்காங்க. ஜோகின்ற படம் ரிலீஸ் ஆகி அது நல்லா இருக்கு, அதை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டும் போது அந்த படத்தினுடைய டிவிடி கேட்டேன். அது டிவிடிலாம் இங்கே கிடைக்காதுங்க, நீங்கள் நேராக தியேட்டர் தான் வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. அவங்க நடித்த நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஜோகி, AK-47, மூணாவது படம் பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன மஃப்டி படம். மஃப்டி படம் சிவனோட கேரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் படம்னு கூட சொல்லலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சிவன் அவர் ரொம்ப மாசாக காமிச்சிருப்பாங்க. சும்மா மாசம் இல்லைங்க, கொலை மாசுன்னு கூட சொல்லலாம். சிவனோட ஆக்டிங்க்கு தீனி போடுற படம்னா அது மஃப்டி படம் தான். நீங்கள் சிவனாவை மாசாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெஸ்ட் நீங்கள் மஃப்டி படம் பார்க்குறது நல்லது. வீடியோட ஸ்டார்டிங்கில் எதுக்காக சிவராஜ்குமார் வந்துட்டு ஹேட்ரிக் ஹீரோன்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு கேள்வியை விட்டுருந்தோம். வெல், அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபர்ஸ்ட் படமான ஆனந்த் படம் அண்ட் ரெண்டாவது படமான ரத்த சம்பந்தி அண்ட் மூணாவது படமான மனம் மெச்சுதா ஹுடுகி, இந்த மூணு படமும் செம்ம ஹிட் ஆச்சு. அவரோட கெரியரில் பிளாக் பஸ்டரான படங்கள் கூட சொல்லலாம். இந்த மூணு படம் கண்டினியூஸாக ஹிட் கொடுத்ததுனால தான் அவருக்கு ஹேட்ரிக் ஹீரோன் டைட்டிலே வந்தது. வெல், இதெல்லாமே தான் சிவராஜ்குமார் சொல்ல பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் படம் கூட நம்ம சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு சிவராஜ்குமாரோட படங்கள் எது பிடிச்சிச்சுன்னா அது மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒருவேளை நாங்கள் சொன்ன படங்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சினிமா பேசுவோம் நண்பா.